Good morning, 4th standard students. In GK lesson number 48. Lesson number 48 is the topic of some important places. For example, if you have an airplane, you travel long, you can see that 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 you can ship on the cutting places, flow harbor, and so on. And the Mari over it could be different names and the places over there. Then bring it up to learn Panaporo. So, if we have a lesson called a port community in a Panamo, Chinada or information papolia and the information in a bin parting a bina or you could tell story. ஒரு ஊர்ல ரெண்டு frogs are the frogs வந்து தவக்கல இருக்கலையா அது சோ அது பாத்தீங்க அப்படினா ரெண்டு வந்து என்னது ஊனோட வந்து விளையாடிட்டு இருக்கு அது ப்ளே பண்ணிட்டு இருக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படினா ஒரு குட்டி பாட் அந்த பாட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படினா என்ன இருக்கு அப்படினா க்ரீம்ஸ் இருக்குலையா க்ரீம் இருக்குலையா அந்த பாட்டுக்குள்ள வந்து வெண்ணெய் அந்த மாதிரி ஏதோ இருக்கு தயிர் அந்த மாதிரி ஏதோ இருக்கு அது என்ன பண்ணுச்சு அந்த ரெண்டு frog வந்துட்டு அந்த பாட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படினு சொல்லிட்டு எட்டி பார்க்கிறதுக்காக எட்டி பார்த்துச்சு பார்த்த உடனே அது என்ன ரெண்டும் சேர்ந்து உள்ள உலந்துருச்சு அப்போ ரெண்டு ஒண்ணால தான் நான் விழுந்தேன் அதான் நீ விழுந்தே அப்படினு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு ரெண்டு வந்து ஒன்னோட ஒன்னு சண்டை போட்டுட்டு இருந்துச்சு அப்போ வந்துட்டு அதுல ஒரு frogs வந்துச்சு அதாவது திரும்ப மேல ஏறி ட்ரை பண்ணி வருது வெளிய வந்து பாட்ட விட்டு வெளிய வரதுக்காக ரெண்டு ட்ரை பண்ணுது ஆனா ரெண்டு என்னது ஏறும்போது கீழ வந்து தடுக்கி விழுந்துருதுங்க அப்போ நான் வந்துட்டு ஒரு frog வந்து சொல்லுது அவளதான் போச்சு நான் வந்து என்னோட லைஃபே முடிஞ்சிருச்சு இதுக்குள்ளே வந்து நான் மாட்டிக்குவேன் போல அப்படினு சொல்லிட்டு அது சொல்லுது இன்னொரு frog மட்டும் ரொம்ப என்னது விடாம ட்ரை பண்ணிட்டே இருக்கு அப்படி ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது உள்ள இருக்கு இல்லையா அந்த க்ரீம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது அடிச்சு அடிச்சு ஏற ஏற அந்த க்ரீம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு பால் மாதிரி ஆக்கிடுச்சு அந்த ஃப்ராக் இப்போ அந்த பால் மாதிரி ஆக்கினோடனே அது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு அது என்னது அது மேலே ஜம்ப் பண்ணி அந்த பால் அந்த க்ரீம் மேலே ஜம்ப் பண்ணி அங்கேருந்து அது என்ன பண்ணிடுச்சு பாட்டை விட்டு வெளியே வந்துடுச்சு அப்போது ஒரு ஃப்ராக் என்ன எப்படி இருக்குது நெகட்டிவாக திங்க் பண்ணிச்சு நான் உள்ளுக்குள்ளே விழுந்துட்டேன் இனிமேல் என்ன என்னது இருக்க என்னோட லைஃபே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளுக்குள்ளே இருந்துருச்சு இன்னொரு ஃப்ராக் என்ன பண்ணிச்சு விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருந்துச்சு இல்லையா அப்போ ட்ரை பண்ணி அது முயற்சி பண்ணிகிட்டே இருந்துச்சு அப்போ ட்ரை பண்ணும்போது என்னது அது வெளியே வந்துருச்சு அதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு வெளியே வந்து தப்பிச்சு வந்துருச்சு அப்போது நம்மளும் என்ன பண்ணணும் இதுலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணணும் நம்ம எப்போவுமே ஏதாவது நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அதே வந்து பிடிச்சிட்டு கூட அதுலேருந்து என்ன பண்ணும் அதை எப்படி சால்வ் பண்ணணும் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ அதில் வந்து நமக்கு வந்து என்னது சொல்யூஷன் கிடச்சிச்சுன்னா ஈஸியாக அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம் இப்போ அதே மாதிரி தான் என்ன பண்ணிச்சு அது விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருந்துச்சு மேலே வர்றதுக்கு அப்போது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுக்கு அந்த க்ரீமை வந்து அது அப்படியே பால் ஆக்கிடுச்சு பால் ஆகி அது மேலே என்ன ஜம்ப் பண்ணி போட்டை விட்டு வெளியே வந்துருச்சு இன்னொன்று என்ன அதுக்கு வந்து அந்த ஐடியாவே தெரில ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப சேடாகி அது வந்து எனக்கு ரொம்ப நெகட்டிவாக பேசிகிட்டே இருந்துச்சு என்னால் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தது அது பாட்டுக்குள்ளே இருந்துச்சு இன்னொன்று ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பிரேவாக என்ன பண்ணிச்சு திங்க் பண்ணி அது வெளியே வந்துருச்சு இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் நம்மளும் நம்ம லைஃப்பில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணணும் எப்படி அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் சரிங்களா இப்போது நம்ம லெசன்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன என்ன டாபிக் பார்த்தோம் நம்ம சம் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு 20 ஃபில்லப்ஸ் வந்து இருக்கும்பா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 10 எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ரிமைனிங் 10 வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லப்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழே வந்து ஆப்ஷன்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஷஃபிளாக இருக்கும் நீங்கள் வந்து கொஷினை ரீட் பண்ணி என்ன பண்ணணும் கரெக்டான ஆன்சரை எடுத்து எழுதணும் அப்போது இங்கே வந்து நான் வந்து மெமரைஸ் பண்ணணுமா ஆன்சரை மெமரைஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது வேண்டாம் ஏன்னா கீழே வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க நீங்கள் பிக் பண்ணி எடுத்து எழுதுனா போதும் சரிங்களா இப்போது ஃபர்ஸ்ட் நான் ஒவ்வொரு இமேஜஸாக காமிக்கிறேன் அதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாருங்கள் சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்போ என்னது நோட்டு மாதிரி இருக்கா 50 ருபீஸ் நோட்டு 100 ருபீஸ் நோட்டு மாதிரி இருக்குது இல்லையா இது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது பிரிண்ட் பண்ணுற நோட்டு நமக்கு வந்து என்னது என்னென்ன நோட்டெல்லாம் இருக்குது 10 ருபீ நோட்டு இருக்குது 50 ருபீஸ் நோட்டு இருக்குது 20 ருபீஸ் நோட்டு இப்போ புதுசாக வந்திருக்கு இல்லையா அப்புறம் 100 ருபீஸ் நோட்டு இருக்குது அப்புறம் 200 ருபீஸ் நோட்டு அதாவது புதுசாக நமக்கு விட்டுருக்காங்க இல்லையா அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது முன்னாடி 1000 ருபீஸ் நோட்டு இருந்துச்சு இல்லையா 1000 ருபீஸ் நோட்டு இருந்துச்சு இப்போ ஆனால் அது வந்து எனக்கு இல்லை இப்போது
500 rupees note irukku adukapra enna 1000 rupees ku badala enna note vandirukku 2000 vandirukku illaya purusa ipo la enna 2 years ku munadi idha purusa velila vittanga illaya so ipo idha pathinga appo enna print pandrathu pathinga appadina ellaralayum print panna mudiyadhu idhu vandha indha currency la yaar print pannuva appdin pathinga appadina indha currency note irukku illaya 10 rupees note 20 rupees note idhu ellame vandha idha nama government adha central government la vandha print பண்ணுவாங்க அது பாத்தீங்க அப்படினா அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி எங்க சேவ் பண்ணி வைப்பாங்க பேங்க்ல சேவ் பண்ணி வைப்பாங்க அப்ப அந்த பிரிண்ட் பண்ற இடத்துக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படினு பாத்தீங்க அப்படினா மின்ட் பிளேஸ் அப்படினு சொல்லுவாங்க மின்ட் மின்ட்னா மிஸ் மின்ட்னா வந்து நாங்க வந்து புதினா அப்படினு தான் படிச்சிருக்கோம் அப்படினு நீங்க சொல்ல கூடாது மின்ட் அப்படினா அதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கு என்ன அப்படினா இந்த கரன்சி எல்லாம் பிரிண்ட் பண்றாங்களே அந்த நேமே வந்து நம்ம அந்த பிளேஸ்லயே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படினா மின்ட் அப்படினு தான் சொல்லுவோம் இதே வந்து மின்ட்க்கு வந்து இந்த ரெண்டு மீனிங் இருக்கு ஒன்னு வந்து அந்த கரன்சி printing place is called mint another name enna appdin pathinga appadina nama tamil la karivappila pudina la solrale and pudina vandha enna solluvom mint appdina solluvom mint leaf appdina solluvom so appo inda coin la make pandra anda edathukku per enadhu coin la vandu make pandra anda edathukku per enadhu mint place idu pathinga appo india la enga irukke appdina mumbai hyderabad appra vandu mysore அதுக்கப்புறம் கொல்கட்டா இந்த மாதிரி பிளேசஸில் தான் வந்து எனக்கு கரன்சிலாம் பிரிண்ட் பண்ணி நமக்கு அனுப்பிட்டுருக்காங்க இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பேப்பரில் தானே பிரிண்ட் பண்ணுவாங்க அப்போ அது பார்த்திங்க அப்படின்னா அந்த பேப்பர் மில் பேப்பர் மில்லேருந்து தான் இந்த பேப்பர்ஸ்லாம் வாங்கி இவங்க பிரிண்ட் பண்ணுவாங்க அப்போ அந்த பேப்பர்ஸ்லாம் எங்கே இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்னு ஒரு ஸ்டேட் இருக்குது இல்லையா அந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஓன்டு பேப்பர் மில் வந்து இருக்குது அது செக்யூரிட்டி பேப்பர் மில்னு ஒன்று வச்சுருப்பாங்க அங்கேருந்து தான் என்னது இந்த கரன்சிலாம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பேப்பர்ஸ்லாம் வந்து அனுப்பிட்டுருக்காங்க ஸோ அப்போ கரன்சி வந்து என்ன பிரிண்ட் பண்ணுற இடத்துக்கு பேர் என்னது மின்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம் மின்ட் MINT மின்ட் இப்போ அடுத்து என்ன தெரியுது பெருசாக ஒரு இது மாதிரி கட்டி வச்சுருக்காங்களே பார்க்குறதுக்கே என்னது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது இல்லையா இது வந்து என்ன பண்ணிங்க இது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரானரி அப்படின்னு சொல்லுவாங்க கிரானரினா என்னென்னா இந்த ஃபுட் கிரைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா சீரியல்ஸ் பல்சஸ் இந்த பருப்பு தானியங்கள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர்ஸ் முன்னாடி டைரெக்டாக அந்த ஃபீல்டிலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோர் ரூமில் கொண்டு வந்து எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருவாங்க ஸோ அப்போ வேணுங்கிறப்ப வந்து என்னது லாரியில் வந்து லோடு வந்து ஏற்றிட்டு வருவாங்க ஸோ அப்போ அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா அந்த தானியங்கள் பருப்பு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பிளேஸ் பேர் என்ன அப்படின்னா கிரானரி அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூரில் வந்து இந்த மாதிரி நிறைய கிரானரிஸ் இருக்குது ஏன்னா நமக்கு வந்து நிறைய மேக்ஸிமம் வந்து என்னது தஞ்சாவூர்லேருந்து தான் வரும் என்ன அப்படின்னா அது வந்து கிரானரி ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க தஞ்சாவூர் என்ன சொல்லுவாங்க கிரானரி ஆஃப் சவுத் இந்தியா இங்கே அங்கே தஞ்சாவூர் சைட் போனீங்க அப்படின்னாவே என்னது அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும் அங்கேருந்து என்னது நிறைய அந்த கல்டிவேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க அக்ரிகல்ச்சர்லாம் என்னது அங்கே நிறைய நடக்கும் இல்லையா அங்கே பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் இந்த மாதிரி தானியங்கள்லாம் வந்து அங்கேருந்து நமக்கு நிறையா வரும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் சைடு பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி கிரானரிஸ்லாம் பெரிய பெரிய கிரானரிஸ் பிக்சரில் தெரியுது இல்லையா அந்த மாதிரி பெரிய பெரிய கிரானரிஸ்லாம் நிறைய இருக்கும் ஸோ அப்போ அங்கேருந்தும் நமக்கு வருது அப்போது பஞ்சாப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரானரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே பார்த்திங்கன்னா நிறைய வந்து எல்லாமே நிறைய ரைஸு பல்சஸ்னு இருக்குது அந்த இது பருப்பு வகை இருக்குல்ல பாசி பருப்பு கடலப்பருப்பு துவரம்பருப்பு அப்புறம் தானியங்களில் வந்து என்னது அந்த ரைஸ் அரிசி இந்த மாதிரி கம்பு சோளம் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து அங்கெல்லாம் வந்து என்னது கல்டிவேட் பண்ணுவாங்க அதெல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய ரூமில் தான் வந்து என்னது ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அப்போ அது பேர் என்னது கிரானரிஸ் அடுத்தது இது என்ன பிக்சரில் என்ன தெரியுது பெரிய சர்ச் மாதிரி இருக்குது இல்லையா இப்போ நம்ம திருச்சியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னது ஒவ்வொரு ஏரியாலேயும் ஒவ்வொரு சர்ச் இருக்கும் இல்லையா குட்டி குட்டி சர்ச் இருக்கும் இப்போது அந்த குட்டி குட்டி சர்ச்சுக்கெல்லாம் வந்து பெருசாக யாராவது ஒருத்தவங்க இன்சார்ஜாக இருப்பாங்க இல்லையா சீஃப் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கேத்தட்ரல் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இந்த சர்ச்சுக்கெல்லாம் வந்து பெரிய சர்ச் ஒன்று இருக்கும் இல்லையா அவங்க தான் வந்து இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருப்பாங்க அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேத்தட்ரல் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே பார்த்திங்க அப்படின்னா என்னது திருச்சியில் வந்து எங்கே இருக்குது பெரிய சர்ச் பெரிய தேவாலயம் எங்கே இருக்குது ஒன்று வந்து அந்த மெயின்கார் கிட்ட வந்து என்னது ஒரு சர்ச் இருக்குது இல்லையா அது பார்த்திங்க அப்படின்னா சீஃப் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே வந்து என்னது அங்கே வந் அதுக்கு வந்து என்னது எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டின்ஸ் வந்து என்னது அங்கே போவாங்க இல்லையா அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா
திருச்சியிலேயே வந்து அது மாதிரி ரெண்டு மூணு இடத்துல இருக்குது. அப்புறம் இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியணும் அப்படின்னா வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணி பார்த்திங்க அப்படின்னா அங்கே இவ்வளோ பெரிய சர்ச் இருக்குது இல்லையா, அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய சர்ச் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கேத்தட்ரல் சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே பார்த்திங்கன்னா எல்லா கிறிஸ்டின்ஸ் கிறிஸ்டின்ஸ்லேயே வந்து கேத்தோலிக்கு ஆங்கிலோ இந்தியன் இருக்காங்க இல்லையா, அப்புறம் ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டின்ஸ் வந்து இருப்பாங்க இல்லையா. ஸோ எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேத்தட்ரலுக்கு வருவாங்க. ஸோ அப்போ அந்த கேத்தட்ரல் தான் என்னது சீஃப் சர்ச், அதாவது ஹெட்டாக வந்து ஆக்ட் ஆகும். இப்போ நம்ம ஸ்கூலில் எப்படி பிரின்சிபல் வந்து ஹெட்டாக இருக்காங்க, டீச்சர்ஸ் வந்து பிரின்சிபல் கீழே டீச்சர்ஸ் வருவாங்க, டீச்சர்ஸ் கீழே ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த கேத்தட்ரல் சர்ச் தான் வந்து என்னது மற்ற இந்த ஸ்மால் ஸ்மால் சர்ச்சஸ்லாம் இருக்கா இல்லையா அதுக்கெல்லாம் வந்து இன்சார்ஜ். ஸோ அப்போ இது வந்து என்னது தேவாலயம்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரி போனீங்க அப்படின்னா அங்கே கேத்தட்ரல் சர்ச் இருக்கும், ரொம்ப பெரிய சர்ச் இருக்கும், ரொம்ப ஃபேமஸான சர்ச் இல்லையா. அதேமாதிரி வேளாங்கண்ணின்றது ரொம்ப ஃபேமஸான சர்ச். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பெரிய சர்ச்செல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீஃப் சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதை என்ன அப்படி என்ன பேர் சொல்லி கூப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேத்தட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். என்னது கேத்தட்ரல். இப்போது அடுத்தது என்ன தெரியுது, பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கூண்டில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க, அதாவது கேஜஸ், அதாவது பேர்ட் கேஜஸில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. இப்போ லயன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லயனை வந்து என்னது ஒரு கேஜில் வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க, டைகர்லாம் வந்து என்னது ஒரு கேஜில் அடைச்சி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேர்ட்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ், அதாவது பீஜனாக இருக்கட்டும், ஈகிளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்னது இது பேரட், பேரட்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி பேர்ட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும், நிறைய பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, அந்த பேர்ட்ஸுக்குன்னே வந்து ஒரு பிளேஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்குறதுக்கு நம்ம இந்த நேச்சுரல் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கும், அது நேச்சுரல் என்விரான்மெண்ட்டோட வந்து என்னது இதை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. புல்லு, அந்த கிராஸு, அதுக்கப்புறம் என்னது ஷர்ப்ஸ், குட்டி குட்டி ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, சின்னதாக பிளான்ட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வச்சு அது அந்த என்விரான்மெண்ட்டே பார்க்குறதுக்கு என்னது ஒரு ஃபாரஸ்ட் நேச்சரில் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பேர்ட்ஸ்லாம் இதில் அடைச்சி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஜில் தான் அடைச்சி வச்சுருப்பாங்க, அந்த பேர்ட் கேஜ். அது பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளே அதுக்கு தேவையான ஃபுட்டு அதுலேயே அந்த கேஜ்லேயே வந்து போட்டுருவாங்க. இங்கே பார்த்திங்க படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியுது, அந்த பேர்ட்ஸ்லாம் வந்து இந்த ஒரு கூண்டில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க இல்லையா, ரொம்ப பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்கும், அதாவது ரொம்ப பெருசாக இருக்கும். அது வந்து என்னது அந்த கேஜ்குள்ளேயே தான் பறந்து போகும், விளையாடும், எல்லாமே பண்ணும். அதை வந்து என்னது திறந்து விட மாட்டாங்க, அதை மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து என்னது அப்பப்போ திறந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் வந்து கேஜஸ்குள்ளே வந்து அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஏவியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது பேர்ட்ஸ் வந்து வச்சுருக்க பிளேஸ்க்கு பேர் என்னது ஏவியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வண்டலூர் ஜூ போனீங்க அப்படின்னா அங்கே எல்லாமே இருக்கும், அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸும் இருக்கும், என்னது ஃபிஷ்ஷஸ், அதாவது ஆக்வேரியம்னு தனியாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னது ஜூவில் வந்துட்டு என்ன வேறு என்ன இருக்கும், பேர்ட்ஸுக்குன்னு தனியாக இருக்கும். இதே மாதிரி பேர்ட்ஸுக்குன்னு பேர்ட்ஸை மட்டுமே தனியாக ஒரு பிளேஸில் வச்சுருப்பாங்க, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவியரி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. இப்போது அடுத்தது இது என்ன தெரியுது, பிக்சரில் ஜெயில் மாதிரி இருக்கா பார்க்குறதுக்கு. இங்கே ஜெயிலில் யார் வந்து வைப்பாங்க, ப்ரிசனர்ஸ், அதாவது தப்பு பண்ணுறாங்க இல்லையா குற்றவாளிகள், அவங்கள வந்து வைப்பாங்க. இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களாம் எங்கே கொண்டு போய் வைப்பாங்க, இந்த திகார் ஜெயில், தப்பு பண்ணால் திகார் ஜெயிலில் போட்டுருவேன், பாளையங்கோட்டை ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தப்பு பண்ணவங்களாம் எங்கே போடுவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க. இதே பார்த்திங்க அப்படின்னா அந்த குட்டி பிள்ளைங்களாம் தப்பு பண்ணுவோம் இல்லையா, அவங்கள வந்து ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து ஜெயிலில் போடுவாங்க. அது என்ன அவங்கள வந்து என்னென்னா இந்த மாதிரி இதில் போட மாட்டாங்க, சீர்திருத்த பள்ளி அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கும், கவர்மெண்ட் ஓன்டு ஸ்கூல், அதாவது கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணுவாங்க அந்த ஸ்கூல். ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஒன் ஆர் டூ இயர்ஸ் அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் பீரியட் அப்படின்னா ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னா அவங்க ஜெயிலில் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி என்னது படத்தில் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஜெயிலில் இருக்க மாட்டாங்க, ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் வந்து என்னது அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க, அவங்க வந்து படிக்க வைப்பாங்க அந்த பிள்ளைங்களை. இப்போ டூ இயர்ஸ் கழித்து அவங்க வந்து ஒரு நல்ல பிள்ளையாக வெளியில் போவாங்க. அப்போது ப்ரிசனர்ஸ்லாம் எங்கே வைப்பாங்க, ஜெயிலில் வைப்பாங்க. இப்போது நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன இருக்குது, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் நேம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்கப்பா, நீங்கள் க்வெஸ்சனை ரீட் பண்ணி என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அதுலேருந்து பிக் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன இருக்குது, மணி இஸ் காயின்ட் இன் காயின்ட் அப்படின்னா என்னது பிரிண்ட், பிரிண்ட் பண்ணுறாங்க இல்லையா கரன்சி வந்து நான் எங்கே பிரிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன், அந்த பிரிண்ட் பண்ணுற இடத்துக்கு வந்து என்ன பேர் சொன்னேன், மின்ட் அப்படின்னு சொன்னார். அது மின்ட்டுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த புதினான்னு தமிழில் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த கரன்சி வந்து மேக் பண்ணுற பிளேஸை வந்து என்ன சொல்லுவோம், மின்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவோம்.
செகண்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, அ டேஷ் இஸ் அ ஸ்டோர் ஹவுஸ் ஃபார் கிரெயின்ஸ். கிரெயின்ஸ்னா என்னது, தானியங்கள். அப்போ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பிளேஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம், தானியங்கள். அந்த ரைஸு, பல்சஸ்ஸு, சீரியல்ஸ் இதெல்லாம் வந்து என்னது, தானியங்கள்லாம் சேவ் பண்ணி வைக்கிற அந்த ஸ்டோர் ஹவுஸை வந்து என்னென்னு சொல்லுவோம், கிரானரிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது என்னது கிரானரி, கிரானரின்னு என்னது பெரிய பெரிய, இந்த படம் கூட நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, பெரிய பெரிய ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதான் என்னது கிரானரி. The chief church in a diocese is dash. The chief church in a diocese is dash. சீஃப் சர்ச் அப்படின்னா பெரிய சர்ச், அதாவது தேவாலயம் அப்படின்னு சொல்லி. இந்த கன்னியாகுமரியில் வந்து பெரிய சர்ச் இருக்கு இல்லையா, வேளாங்கண்ணிலாம் இருந்தது. அங்கே நிறைய பேர் தமிழ்நாடுலேருந்து நிறைய கிறிஸ்டியன்ஸ் அங்கே போவாங்க இல்லையா, நிறைய அங்கே வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து நிறைய வந்து அந்த கோயிலுக்கு சர்ச்சுக்கெலாம் வருவாங்க. அப்போ அந்த சர்ச்லாம் என்னது சீஃப் சர்ச், அதாவது கேத்தட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். சீஃப் சர்ச்னாவே என்னது, அதை எப்படி சொல்லுவோம், கேத்தட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். டயோசிஸ் DIOCESE அப்படின்னு இருக்கு இல்லையா, டயோசிஸ் எப்படின்னா என்னென்னா அங்கே அந்த கேத்தட்ரல் சர்ச்சில் யார் இன்சார்ஜாக இருப்பா, ஃபாதர் இருப்பாங்க இல்லையா, ஃபாதர் தான் வந்து என்னது ஃபுல்லாக அந்த கிறிஸ்டியன்ஸ்க்கு ஃபுல்லாக எல்லாம் இன்சார்ஜாக இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம், டயோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்கள், டேஷ் இஸ் அ பிளேஸ் ஃபார் கீப்பிங் பேர்ட்ஸ். பேர்ட்ஸ் எல்லாம் வந்து வைக்கிற இடத்த வந்து என்ன சொல்லுவோம், ஒன்று பேர்ட்ஸ் வந்து வைக்கிற இடத்த என்ன சொல்லுவோம், பேர்ட்ஸ்க்கு மட்டுமே கேஜஸ் வந்து கட்டி இந்த கூண்டெல்லாம் வச்சு அதில் பறவைகளை வந்து வச்சுருவாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஜூவில் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த பேர்ட்ஸ் மட்டும் இருக்கிற ஏரியாவை என்ன சொல்லுவோம், ஏவியரின்னு சொல்லுவோம். என்னது அது, பேர்ட்ஸ் மட்டும் இருக்கிற பிளேஸ் வந்து என்ன சொல்லுவோம், ஏவியரி. ஃபிஃப்த் க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரிசனர்ஸ் ஆர் கெப்ட் இன் அ டேஷ். ப்ரிசனர்ஸ்னு யார், குற்றவாளிகள் இல்லையா. குற்றவாளிகளை எங்கே போடுவாங்க, தப்பு செஞ்சால் ஜெயிலில் போட்டுருவாங்க இல்லையா. அப்போது ப்ரிசனர்ஸ்லாம் எங்கே இருப்பாங்க, ஜெயிலில் இருப்பாங்க. சரி, இப்போது சின்னதாக ஒரு ரிடில், இது என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, வெயிலில் மலரும் காற்றில் உலரும் அது என்ன. அதாவது வெயில் வந்தால், அதாவது சம்மர் சீசன் வந்தால் அது வந்து என்னது நமக்கு வந்துடும். அப்போ காற்று அடிச்சிச்சு அப்படின்னா அது போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சம்மர் அதாவது வெயில் வந்தாவே நமக்கு என்ன பண்ணும், வேக்கும் இல்லையா, அப்போ ஸ்வெட் ஆகும். அப்போ என்னது வேர் வியர் வெய் அந்த இது ஸ்வெட்டிங் இருக்குது இல்லையா, வெயில் வந்துச்சுன்னா ஸ்வெட் ஆகும். காற்று அடிச்சிச்சுன்னா என்ன ஆயிடும், நமக்கு அந்த வேர் வந்து தானாக காற்றுல என்ன இதாகும், போயிடும் இல்லையா. அப்போ அது என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வியர் வெய், சரிங்களா. இப்போது நெக்ஸ்ட் ரிமைனிங் க்வெஸ்சன்ஸை பார்க்கலாம். இது பாருங்கள், இது பார்க்க எப்படி இருக்குது, பேலஸ் மாதிரி அரண்மனை மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ அரண்மனையிலலாம் யார் இருப்பா, ராஜா ராணி இருப்பாங்க இல்லையா, ராஜாக்கள் இருப்பாங்க, ராணிக்கள் இருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸ் பேலஸஸ்லாம் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் பேலஸ் இருக்குது. மைசூர் பேலஸ் எங்கே இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மும்பை போனீங்க அப்படின்னா மும்பையில் வந்து பேலஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி தஞ்சாவூர் போனீங்க அப்படின்னா தஞ்சாவூர் பேலஸ்ன்னு இருக்குது. மதுரை போனீங்கன்னா மதுரை நாயக்கர் மஹால் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது இல்லையா. அதுக்கப்புறம் வந்து நார்த் இந்தியா போனீங்க அப்படின்னா ஜெய்ப்பூர் பேலஸ் ரொம்ப பெரிய பேலஸ், சரியா. ஸோ அப்போ இந்த மாதிரி பேலஸஸ்லாம் வந்து அந்த காலத்தில் என்னது ராஜாக்கள் ராணிக்கள் வாழ்ந்த இடம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ராஜா ராணி இருக்கிற இடத்த வந்து என்ன சொல்லுவோம், பேலஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது இது என்ன தெரியுது, பெட்டு. ஒரு ரூம்குள்ளே இருந்தது தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெட் இருக்குது, அங்கே ரூம் மாதிரி இருக்குது இல்லையா. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ டெய்லி ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே வீடு இருக்குது இல்லை பக்கத்துலேயே வீடு வந்து கொஞ்சம் தூரம் தான் ஸ்கூலில் இருந்து அப்படின்னா போயிட்டு போயிட்டு வந்துடுவோம் இல்லையா. அதே மாதிரி ரொம்ப வேறு ஊர்லேருந்து வந்து படிக்கிறவங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்க ஸ்கூல்லே வந்து ஹாஸ்டல் வந்து கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா. அப்போ ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களும் நம்ம என்ன சொல்லுவோம், போர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், போர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹாஸ்டலர்ஸ் இல்லைன்னா ஹாஸ்டலில் தங்கி என்னது வாரத்தில் மாதத்துக்கு ரெண்டு நாள் லீவ் இருக்கும்போது, சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும்போது வீட்டுக்கு போயிட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல்ஸ்லாம் இருக்கும். காலேஜ் எல்லாம் போனீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து அவங்க தங்கி படிக்கிறதுக்கு ஹாஸ்டல்ஸ்னு ரூம்ஸ் மாதிரி நிறைய ரூம்ஸ் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. அது வந்து என்னது அங்கே நம்ம தங்கி படிச்சுக்கலாம். ஸோ அப்போ ஸ்கூல்லேயே அது வந்து கட்டி வச்சுருக்காங்க, காலேஜ்லேயே வந்து கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா அது அவங்கள என்ன சொல்லுவோம், அங்கே தங்கி படிக்கிறவங்கள போர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. அங்கே பார்த்தீங்கன்னா ரூம்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும், காட்டேஜ் அந்த பெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓ, கீழே ஒருத்தர் இருப்பாங்க, மேலே ஒருத்தர் இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு 4-5 பெட் ஒரு ரூமுக்கு, இந்த மாதிரி ஒரு 5 பேர் தங்குற மாதிரி இருப்பாங்க, சரிங்களா. இப்போது இது என்ன படத்தில் என்ன தெரியுது,
ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு ஏதாவது மெடிக்கல் சர்வீஸ் அதாவது எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம உடனே எங்கே போவோம், ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அங்கே போனால் நம்ம என்ன பண்ணுவாங்க, டாக்டர் நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு நம்ம எங்கே போவோம், எந்த இடத்துக்கு போவோம், ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அங்கே நம்மளை ட்ரீட் பண்ணி க்யூர் பண்ணி வீட்டுக்கு திரும்ப அனுப்புவாங்க இல்லையா. இப்போ நிறைய பேண்டமிக் சுச்சுவேஷன் என்னது, கோவிட்ல நம்ம இருக்கோம் இல்லையா. அப்போ கோவிட் சுச்சுவேஷனில் இப்போ லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் என்னது ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய இடம் பற்றாமல் நிறைய அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இல்லையா. இப்போ கூட வந்து என்னது டெய்லி அட்மிட் ஆகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அப்போ ஹாஸ்பிட்டல்னால் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அடுத்தது இது பாருங்க எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. சிஸ்டர்ஸ் இவங்களாம் யார் அப்படின்னா சிஸ்டர்ஸ் நன்ஸுன்னு சொல்லுவாங்க. அதாவது கிறிஸ்டியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிஸ்டர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபாரின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டிருப்பாங்க. இங்கே நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாரீஸ் வந்து கட்டியிருப்பாங்க, ஒரு மாதிரி இந்த சாண்டில் கலரில் வந்து சாரீஸ் கட்டியிருப்பாங்க, க்ரே கலரில் சாரீஸ் கட்டியிருப்பாங்க. இங்கே இவங்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் வந்து பண்ணிக்காமல் என்ன பண்ணுவாங்க, தண்ணியை வந்து என்னது கடவுளுக்கு வந்து அர்ப்பணிச்சிருவாங்க. அதாவது காடுக்கு வந்து என்னது சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடைசி வரைக்கும் என்னது கல்யாணமே பண்ணாமல் அந்த இப்போ சர்ச் கிறிஸ்டின்ஸ்னால் அவங்க வந்து என்னது சர்ச்சில் வந்து கடவுளுக்கு வந்து ஜீசஸோ இல்லை இந்த மதர் அவங்களுக்கு வந்து என்னது மாதாக்கோ அவங்க வந்து என்னது சேவை செஞ்சுட்டு அவங்களோட லைஃப்பை அப்படியே வந்து போயிடுவாங்க, தங்கியிருந்து போயிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தங்கக்கூடிய இடத்துக்கு வந்து இவங்களை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை நன்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ இவங்களாம் எங்கே தங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்வென்ட்டில் தங்குவாங்க. கான்வென்ட் அப்படின்னா இந்த சிஸ்டர்ஸ் தங்குறதுக்கு வந்து அவங்க சர்ச்சில் வந்து ரூம்ஸ் வந்து கட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா கான்வென்ட். அங்கே வந்து என்னது இந்த சிஸ்டர்ஸ் மட்டும்தான் தங்குவாங்க. இப்போ இங்கே இந்த செயின்ட் ஜோசப் கான்வென்ட், செயின்ட் ஜேம்ஸ் இங்கே ஸ்கூல்லாம் இருக்கு இல்லையா திருச்சியில், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிஸ்டர்ஸ் தான் ஸ்கூலை ரன் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அவங்களாம் இந்த சிஸ்டர்ஸ்லாம் தங்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்து என்னது ரூம்ஸ் வந்து இருக்கும், பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸ்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கான்வென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இது பாருங்க இந்த பிக்சரில் என்ன தெரியுது, நிறைய குழந்தைங்க இருக்காங்க இல்லையா. இவங்க இந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க வந்து நிறைய பேர் ரோட்டில் இருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்களெல்லாம் கொண்டு போய் வந்து என்னது ஒரு ஆசிரமத்தில் விட்டுருவாங்க. இந்த அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஊனமுற்ற குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, கை கால்லாம் வராமல் இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி குழந்தைங்கள வந்து என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு போய் ஆசிரமத்தில் அனாத ஆசிரமத்தை பேரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு போய் விட்டுருவாங்க பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அப்போ அவங்க வந்து என்ன சொல்லுவோம் நம்ம ஆர்ஃபன், அதாவது அனாதைகள் அப்படின்னா பெற்றோர்கள் தாய் தந்தை வந்து இல்லாதவங்களை நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்ஃபன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அவங்க எங்கே தங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரமம், அனாத விடுதி இல்லை ஆசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்ஃபனேஜ்னு நம்ம சொல்லுவோம். ஆர்ஃபன்ஸ் தங்கக்கூடிய இடம் வந்து என்னது ஆர்ஃபனேஜ். அதாவது பேரண்ட்ஸ் வந்து ஒன்று அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லாமல் இருப்பாங்க, இல்லை வந்துட்டு பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க. ஸோ எங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க, ஆர்ஃபனேஜில் கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க. இப்போது நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன இருக்குது, நம்ம 6th க்வெஸ்சன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், ஆல்ரெடி நம்ம வந்துட்டு 1 to 5 வந்து பார்த்தோம் இல்லையா. இப்போ ரிமைனிங் 6th-10 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். என்ன க்வெஸ்சன் இருக்குது 6th க்வெஸ்சன், கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் லிவ் இன் அ டேஷ். கிங்ஸ் அண்ட் குயின்ஸ்னா என்னது ராஜாக்கள் ராணிக்கள், அவங்களாம் எங்கே இருப்பாங்க, பேலஸில் இருப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ கீழே வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கரெக்டான ஆன்சரை வந்து எடுத்து எழுதணும். பேலஸ் எப்படி, PALAC பேலஸ். ஸோ வந்து ஸ்பெல்லிங் வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ நீங்கள் என்னது வேர்டு வந்து பார்த்து வச்சுக்கிட்டாவே போதும், அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சு படித்தாவே போதும். 7th க்வெஸ்சன் என்ன இருக்குது, போர்டர்ஸ் BORDERS. போர்டர்ஸ்னால் யார் சொன்னேன், இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜஸ்லாம் வந்து என்னது வீட்டுக்கு வந்து போய் அதாவது வேறு ஊர்லேருந்து தங்கி படிக்கிறவங்கள நம்ம வந்து என்ன சொல்லுவோம், போர்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். வேறு ஊர்லேருந்து இப்போ திருச்சிக்கு படிக்க வராங்க அப்படின்னா அவங்க சென்னையிலேருந்து வந்திருக்கலாம், ஊட்டியிலேருந்து வந்திருக்கலாம். அப்போ அவங்களாம் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியாது இல்லையா. அப்போது ஸ்கூல்லே வந்து என்னது ஒரு ஹாஸ்டல் கட்டி வச்சுருப்பாங்க, அந்த ரூம்ஸ்லாம் ஒரு ரூமுக்கு வந்து என்னது 5 பேர் தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களாம் நம்ம என்ன சொல்லுவோம், ஹாஸ்டலர்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை போர்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களாம் எங்கே தங்குவாங்க, ஹாஸ்டலில் தங்குவாங்க. 8th க்வெஸ்சன் என்னது, பேஷண்ட்ஸ் கெட் ட்ரீட்மெண்ட் இன் அ டேஷ். பேஷண்ட்ஸ் எங்கே ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்கும், நம்ம எமர்ஜென்சின்னா நம்ம எங்கே போவோம், ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அப்போ அவங்க தான் என்னது டாக்டர்ஸ் தான் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா. அப்போ பேஷண்ட்ஸ் கெட் ட்ரீட்மெண்ட் இன் அ ஹாஸ்பிட்டல்.
நைன்த் க்வெஸ்சன் என்ன இருக்குது? நன்ஸ், NUNS, நன்ஸ் லிவ் இன் அ டேஷ். நன்ஸ்னால் நான் யார் சொன்னேன்? சிஸ்டர்ஸ், அதாவது கல்யாணம் ஆகாமல் என்னது காட்க்கு வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க, அதாவது சேவை பண்ணுவாங்கன்னு சொன்னேன். இப்போ கிறிஸ்டின்ஸில் வந்து அந்த மாதிரி கல்யாணம் ஆகாமல் என்னது கடவுளுக்கு தனியே வந்து அர்ப்பணிக்கிறவங்க அந்த சிஸ்டர், அவங்கள வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கன்னியஸ்திரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காமல் தன்னோட லைஃப்பை வந்து லீட் பண்ணுவாங்க, அதாவது அந்த கடவுள்கிட்டே வந்து என்னது ஃபுல்லாக வந்து ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ அவங்கள நம்ம சிஸ்டர்ஸ்னு சொல்லலாம். என்னது இன்னொரு நேம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நன்ஸுன்னு சொல்லலாம். அப்போ அவங்கள நான் தங்குற இடம் என்ன சொன்னேன், நான் கான்வென்ட்டுன்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம், செயின்ட் ஜோசப் கான்வென்ட்டு, அப்புறம் ஜேம்ஸு, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் தான் ஸ்கூல் ரன் பண்ணுறாங்க. அப்போ அவங்கெல்லாம் தங்கக்கூடிய இடம் என்ன சொன்னேன், கான்வென்ட்டுன்னு சொன்னேன். டென்த் க்வெஸ்சன் என்ன இருக்குது? ஆர்ஃபென்ஸ், ஆர்ஃபென்ஸ் லிவ் இன் அ டேஷ். ஆர்ஃபென்ஸ்னா என்னது, என்ன பேரண்ட்ஸ் வந்து என்னது இல்லாதவங்க, ரெண்டு பேருமே வந்து இல்லை அப்படின்னா கொண்டு வந்து எங்கே விட்டுருவாங்க, ஆர்ஃபனேஜில் விட்டுருவாங்க. அப்போ அவங்களாம் தங்கக்கூடிய இடம் என்னது, ஆர்ஃபனேஜ். ஆர்ஃபென்ஸ் அப்படின்னா என்னது பேரண்ட்ஸ் இல்லாதவங்க, அனாதைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அனாதைகள் வந்து தங்கக்கூடிய இடத்த வந்து என்னது அனாத ஆசிரமம். நிறைய இப்போல்லாம் வந்து என்னது நிறைய ஆசிரமம் தான் வந்து என்னது நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி அப்போது நிறைய குழந்தைகள் வந்து என்னது பார்த்துக்க முடியாமல் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க. இந்த மாதிரி டேக் கேர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரோட்டில் வந்து குழந்தைங்கள்லாம் போ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்கள யாரும் அப்பா அம்மா இல்லை அப்படின்னா கொண்டு வந்து இந்த மாதிரி இடத்துல சேர்த்துருவாங்க. அப்போ அவங்க வந்து என்னது பார்த்துப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பேர் என்னது, ஆர்ஃபனேஜ். ஆ, இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் டென் எக்ஸசைஸ் வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ என்னென்ன பார்த்தோம், மணி பிரிண்ட் பண்ணுற பிளேஸ் வந்து என்ன சொன்னோம், அந்த கரன்சி நோட் அடிக்கிறாங்களையோ, நோட் டச் அடிக்கிறாங்களையோ அந்த இடம் வந்து என்னது மின்ட் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஃபுட் கிரெயின்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்த வந்து என்னென்னு பார்த்தோம், கிரானரி அப்படின்னு பார்த்தோம். எங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் தஞ்சாவூர் வந்து என்னது கிரானரி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. எதை தஞ்சாவூர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கிரானரிஸ் அந்த ஆலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தானியங்கள்லாம் வந்து என்னது ஃபுட் கிரெயின்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த ஸ்டோர் வந்து நம்மளுக்கு கிரானரின்னு சொல்லுவோம். அப்புறம் சீஃப் சர்ச், பெரிய தேவாலயத்தம், பெரிய சர்ச் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், வேளாங்கண்ணி மாதிரி இருக்குது அந்த சர்ச் அப்படின்னா, கன்னியாகுமரியில் அந்த சர்ச்னா நம்ம என்ன சொல்லுவோம், கேத்தட்ரல்னு சொல்லுவோம். அப்போ அவங்களாம் வந்து என்னது ஹெட், அது வந்து சீஃப் சர்ச்சாக ஆக்டாக ஹெட்டாக வந்து ஆக்ட் ஆகுவாங்க. அங்கங்கே குட்டி குட்டி சர்ச்லாம் வந்து என்னது இந்த கேத்தட்ரல் சர்ச்சில் தான் வந்து இது பண்ணுவாங்க. அப்புறம் ஃபோர்த்து க்வெஸ்சன் என்ன இருக்குது, பேர்ட்ஸ்லாம் இருக்கக்கூடிய இடத்த என்னன்னு சொல்லுவோம், ஏவியரின்னு சொல்லுவோம். பேர்ட்ஸ்லாம் இருக்கக்கூடிய இடம் என்னது, ஏவியரி. ஃபிஃப்த் க்வெஸ்சன், ப்ரிசனர்ஸ் ஆர் கேப்டன் என்னது, ப்ரிசனர்ஸ் தப்பு செஞ்சாங்க அப்படின்னா ஜெயிலில் போட்டுருவாங்க இல்லையா, ப்ரிசனர்ஸ் ஆர் கேப்டன் ஜெயில். சிக்ஸ்த் க்வெஸ்சன் என்னது, கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் வந்து எங்கே இருப்பாங்க, பேலஸில் இருப்பாங்க. செவன்த் க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்க, போர்டர்ஸ்னு என்னது ஹாஸ்டலில் தங்கக்கூடியவங்க, ஸ்கூல் என்னது வேறு ஊர்லேருந்து வந்து தங்கி படிக்கிறாங்கன்னா அவங்கள வந்து என்ன சொல்லுவோம், போர்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அவங்க தங்கக்கூடிய இடம் என்னது, ஹாஸ்டல். எயித்து க்வெஸ்சன் பாருங்கள், பேஷண்ட்ஸ் கெட் ட்ரீட்மெண்ட் என்ன, ஹாஸ்பிட்டல். நைன்த் ஒன், நன்ஸ் லிவ் என்ன, நன்ஸ் எங்கே இருப்பாங்க, கான்வென்ட்டில் இருப்பாங்க, அதாவது நன்ஸ்னா சிஸ்டர்ஸ். டென்த் ஒன், ஆர்ஃபன்ஸ் லிவ் என்ன, ஆர்ஃபனேஜ். ஆர்ஃபன்ஸ் லிவ் என்ன, ஆர்ஃபனேஜ். அவ்வளோதான்ப்பா, இந்த ஃபர்ஸ்ட்டு டென் க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அந்த லெசனில். ரிமைனிங் 10 க்வெஸ்சன்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மிஸ்ஸு சொல்கிறேன். ஸோ இதை வந்து புக்கை எடுத்து வச்சு நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள், சரிங்களா. வேர்ட்ஸ் வந்து மெமரைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா வந்து எனது கீழே ஆன்சர்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பிக் பண்ணி எழுதுனா மட்டும் போதும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.